வைரஸ்களுக்கும் கேரளாவுக்கும் எப்போவுமே ஏழாம் பொருத்தம்தான். பன்றி காய்ச்சல்ல தொடங்கி கோவிட் வர எந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டாலும் முதல்ல பாதிக்கப்படுறது கேரளா தான். அந்த வரிசையில இப்ப நிப்பா வைரஸும் சேர்ந்திருக்கு. நிப்பா வைரஸ் கேரளாவுக்கு புதுசு இல்லைனாலும் கோவிட் தொற்று போல மீண்டும் ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் ஜாக்கிரதையாவே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டு வருது. உண்மையிலேயே கோவிட ஒப்பிடுறப்ப நிப்பா அந்த அளவுக்கு ஆபத்தானதா? அது எப்படி பரவுது? தடுப்பு முறைகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோல கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். நிப்பா வைரஸ் கேரளாவில் 2018 கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் மேற்கு வங்காளத்தில் மட்டும்தான் இந்த தொற்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. 2018 தொடர்ந்து 2019, 2021, இப்போ 2023 இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தொற்று அந்த மாநிலத்தை பாதிச்சுட்டு தான் இருக்கு. இதோட அறிகுறிகள் சாதாரண காய்ச்சல் ஜலதோஷம் மாதிரி இருக்கும் அப்படின்றதால இதை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். காய்ச்சலில் ஆரம்பித்து தலைவலி, வாந்தி, தொண்டை எரிச்சல், தசைகளில் வலி, சுவாசிப்பதில் சிரமம்னு நிப்பாவோட அறிகுறிகள் நீண்டுக்கிட்டே போகும். மேலும் இந்த வைரஸ் ஒருத்தரை தாக்குனதுக்கு அப்புறம் அதோட அறிகுறிகள் தெரியறதுக்கு சுமார் 4 முதல் 14 நாட்கள் ஆகும். அதுக்குள்ள தொற்றுள்ள நபர் மற்றவங்களுக்கு வைரஸை பரப்பி விட்டுறாங்க. கிட்டத்தட்ட கோவிட் மாதிரி தான் வச்சுக்கோங்களே. ஆனால் இது கோவிட் மாதிரி ரொம்ப வேகமாக பரவாதது ஒரு நிம்மதியான செய்தி. ஒவ்வொரு முறையும் நிப்பா வைரஸ் பரவும் போது சில 100 பேருக்கு மேலே இது பாதிச்சதில்லை. கேரளாவே ஆட்டி படைச்சப்ப கூட 21 பேர் தான் உயிரிழந்திருந்தாங்க. ஆனாலும் ஏன் நிப்பா வைரஸ்க்கு மருத்துவர்களும் அரசாங்கமும் இப்படி பயப்படுறாங்க? அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. மற்ற வைரஸ் தொற்று மாதிரி இல்லாமல் நிப்பா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க இறக்கிறதுக்கு 50-70% வர வாய்ப்பு இருக்கு. சில நாடுகளில் இந்த அளவு 86% வர கூட போயிருக்கு. நிப்பா வைரஸ்னால சிலருக்கு மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்பட்டு கோமா நிலைக்கு கூட போகலாம். நிப்பாவின் தாக்கம் ரொம்ப மோசமாக இருந்தால் நுரையீரல் பாதிப்பு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் நிப்பா வைரஸ்க்கு மருந்து இல்லை. அறிகுறிகளை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டவங்களை நோய் தாக்குதல்லிருந்து மீட்டு எடுக்கலாம். சரி, நிப்பா எப்படி இப்போ பரவுதுன்னு பார்க்கலாம். பழம் தின்னும் வௌவாலோட உடலிலிருந்து நிப்பா வைரஸ் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பரவுது. முதல் முதல்ல 2001 மலேசியாவில் பன்றிகளிடமிருந்து இந்த நிப்பா வைரஸ் மனிதர்களுக்கு பரவிச்சு. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட மிருகங்களின் உடல் திரவங்கள், அதாவது எச்சல், சிறுநீர், மலம் போன்றவற்றோடு மனிதர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டால் இந்த வைரஸ் அவங்களுக்கு பரவிடும். மலேசியா, வங்கதேசம், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஏற்கனவே நிப்பா வைரஸ் பரவியிருக்கு. வௌவால் பறக்கும் அணில் போன்ற மிருகங்களோட உடம்பிலிருந்து ஊடுருவும் போது இதோட பரவும் தன்மை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் பயப்படுறாங்க. கேரளாவில் காடுகள் அழிப்பு நடக்கிறதுனால அடர்ந்த காடுகளில் இருக்கிற விலங்குகள் மனிதர்கள் வசிக்கிற பகுதிக்கு வர சூழல் ஏற்படுது. இதனால தான் எளிதாக கேரளாவில் நிப்பா வைரஸ் பரவுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கேரளாவில் இருக்கிற தரமான பொது சுகாதார திட்டமும் மக்கள்கிட்ட இருக்கிற அதிக விழிப்புணர்வும் தான் நிப்பா வைரஸ் பரவுறதை கண்டுபிடிக்க உதவி செய்யுதுன்னு சில நிபுணர்கள் சொல்கிறாங்க. இந்தியாவின் பிற பகுதியில் நிப்பா பரவினாலும் நம்மால் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நிப்பாவிலிருந்து நம்ம நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்வது? விலங்குகள் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. இறந்து போன வௌவால், அணில் போன்ற மிருகங்களை பாதுகாப்பாக மட்டுமே கையாள வேணும். அவற்றின் உடல்களை ஆழமாக குழிக்குள்ளே புதைக்க வேணும். இல்லைனா அந்த பக்கமே போகிறத தவிர்த்துடலாம். பழங்களை உப்பு அல்லது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு கழுவின பின்னு தான் சாப்பிடணும். அணில் கடிச்ச கொய்யா தான் இருக்கிறதுலே இனிப்பாக இருக்கும்னு விலங்குகளால் சேதப்பட்ட பழங்களை சாப்பிடாதீங்க. நிப்பா பற்றி வேற ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் பதிலளிக்க முயற்சிக்கிறோம்.